அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம். நான் சின்னக்குட்டி. இன்னைக்கு கோதம்பமா அவிச்சு எப்படி இட்டாலி சட்டியில புட்டா வைக்கிறேன். கோதம்பமா அவிச்சு கொண்டிருக்கிறேன். இது வந்து பிளேன் ஃப்ளவர், அல்லியில் வாங்கினான். அல்லி என்று சொல்லி ஒரு கடை வந்து இருக்கீங்க, அந்த கடையில் வாங்கினது தான் இந்த பிளேன் ஃப்ளவர். இதில் தான் புட்டுக்கு மா அவிக்கிறேன். இது ஒரு அரை மணித்தியாலம் அவிய விட போகிறேன். அவிய விட்டுட்டு தான் அதுக்கு பிறகு எடுத்து அரிக்க வேணும். என்னென்னு சொன்னால், சரியாக அரை மணித்தியாலம் நீங்கள் நல்லா சுடு தண்ணி கொதிச்சா பிறகு சரியாக அரை மணித்தியாலம் வச்சிங்களன்னு சொன்னால் சூப்பராக மா அவிஞ்சு புட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அதுக்கு பிறகு ரேக்க வேணும். இப்போ 8 மணிக்கு வச்சிங்கன்னா சட்டியாக 8:30 ரேக்குங்க. ஆனால் மா வைக்க முதல் நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணும். இப்போ இந்த இட்டாலி சட்டிக்க நீங்கள் வைக்கிற தண்ணி வந்து நல்லா கொதிச்சு இப்படி ஆவி வந்துட்டுருக்கேங்க. அதுக்கு பிறகு மாவை வச்சு ஒரு அரை மணித்தியாலம் அவிய விடும். இப்போ சரியாக அரை மணித்தியாலம் அவிஞ்சிட்டுது. இந்த மாவை நான் வெளியில் எடுக்க போகிறேன். சுடும் மக்களே, வடிவாக சுடாத மாதிரி எடுங்கோ. நான் பழக்கம், அதால் இப்படி எடுத்து இந்த பெட்டிக்குள்ளே போடுறேன். இதில் கருவாடு ஊற போட்டிருக்கிறேன். கோதுமை மாவு புட்டுக்கு கருவாட்டு பொரியலும் நல்ல ஒரு சிவப்பு சம்பலும் பிடிக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு விடிய காலை சாப்பாடு. இந்த பேப்பரோடு இருக்குதுமா, இதை இப்படியே உரிக்க போகிறேன். இடிச்சுட்டு இதை நல்லா குருணியாக இடியுங்க. இடித்தா தான் அரிக்கிறது ஈஸியாக இருக்கும். நான் அந்த சம்பல் அடிக்கிற கட்டை அதால் இடிச்சுட்டு இதை இனி அரிச்செடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த கட்டையல் இடிபடையில்லைன்னு சொன்னால் மிக்சியில் போட்டு ஒருக்கா சுற்றினீங்கன்னு சொன்னால் டக்கண்டு அரிபட்டுறோம். இப்போ உடனே அரித்தோம்னு சொன்னால் கட்டி கடகடண்டு அரி. நான் மாவு அரித்த கட்டையல் எல்லாத்தையும் மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன். பாருங்க, இப்படி கட்டை எல்லாம் இல்லாமல் வரமண்டு பாருங்க. மாவு அவிச்சா அவிச்சு அரிச்சமெண்டு சொன்னால் வீடு முழுக்க மாவாக தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, கேட்டில் எல்லா இடமும் மா இனி இது கிளீன் பண்ணணும். நான் இப்போ இந்த மா சரியாக 1.5 கிலோ, இந்த 1.5 கிலோ மாவையும் எவ்வளோ எங்களுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துட்டு மிச்சத்தை இந்த பெட்டியில் போட்டு மூடி வைக்க போகிறேன். பெட்டியில் போட்டு வச்சேன்னு சொன்னால் சூடு ஆறும் மட்டுக்கும் பெட்டியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு டின்னில் போட்டு வைக்கலாம். ஏன்னென்னு சொன்னால் ஆறாமல் நாங்கள் டின்னில் போட்டு வச்சோம்னா பழுதாக போயிடும், பூஞ்சனம் பிடிச்சிடும் மாவில். இப்போ நான் 4 சுண்டு மா எடுத்துருக்குறேன். எங்களுக்கு 4 சுண்டு மா தேவை. தேவையான அளவு உப்பு, உப்பு உங்களுக்கு தேவை. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இந்த சுடு தண்ணியை அப்படியே நான் ஊற்றினேன்னு சொன்னோம்மா இதுக்குள்ளே கூட வந்துடும், தண்ணி செலவெல்லாம் கூட வந்துடும். அப்போ நான் இப்படி ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக அளவாக விட்டு குழைக்க போகிறேன். முதல் இந்த மாவை மூடி தண்ணி விட்டாலே ஓரளவுக்கு காணும். அவிச்ச மா தானே, கணக்க தண்ணி விடக்கூடாது. அரிசி மாண்டா கணக்க தண்ணி இழுக்கும். கோதுமை மா வந்து சரியான அளவாக தண்ணி விடணும். இப்போ நான் அப்படி கொஞ்சம் கூட விட்டுட்டிங்களேன்னு சொன்னால் கொஞ்சமாக மாவை மேலே தூவி பேணியால் குத்தினீங்களன்னு சொன்னால் சரியாக வரும். சுளகுக்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குழைப்போம். ஏன்னு சொன்னால் சுளாகு சின்ன கண்ணவாலம் சாப்பிட்டு நான் கோதுமமாக வருஷக்கணக்காகுது. 1 வருஷத்துக்கு மேலே நான் கோதுமமாக புட்டு சாப்பிட்டு இன்றைக்கு அவிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்களா புட்டு நல்ல வடிவாக மணிமணியாக குழைச்சிருக்கிறேன். கொஞ்சம் மாத்தன்மை இருந்தாலும் யோசிக்காதீங்க. ஏன்னென்னு சொன்னால் இதுக்குள்ள தேங்காப்பு போட்டு பிரட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் 1 தேங்காய் திரி வச்சுக்கிறேன். மெதுவாக போட்டு பிரட்டுவோம். எப்படி வருதுன்னு பாருங்கள். புட்டு தேங்காய்ப்பு போட்டு பிரட்டா வேற ஒரு வாசம் உண்டு. வேறு மாவோட தேங்காய்ப்பு சேர வேற ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் உண்டு. வேறு இந்த இட்டலி சட்டியில் மாவிச்ச நான் 1 நாளும் மாவிச்ச தண்ணியில் புட்டு திருப்பி அவிக்கக்கூடாது. இதை திருப்பாக இந்த தண்ணியை ஊற்றி போட்டு வேறு புது தண்ணி விடுவோம். ஏன்னு சொன்னால் இது இந்த தண்ணி பொதுவாக வயது போன ஆக்கள் சொல்லுவினோம் முந்தின காலத்தில் இந்த மாவிச்ச தண்ணியில் புட்டு அவிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா பித்தம் இதுக்குள்ளே இறங்கி இருக்கும். மாவிச்ச தண்ணியில் பித்தம் இருக்குமாம், அதனால் அந்த தண்ணிக்குள்ளே பித்தம் இறங்கி இருக்கும். ஆனபடியாக இந்த தண்ணி விடாதேங்கன்னு சொல்லுவார்கள். இது உண்மை போய் எனக்கு தெரியாது. விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி செய்ய நான் வரையில, ஆனால் பழைய காலத்தில் இப்படி சொல்லுவார்கள். அதை நான் உங்களோட பயந்து கொள்ளேன். நீங்கள் இதுக்குள்ள விட்டுட்டு வச்சோம்னு சொன்னால் தண்ணி கொதிக்க லேட் ஆகும்.
நீத்துப்படியில் அவிக்கிறோம்னு சொன்னால் ஒரு அடியாக போடலாது, இதண்டா ஒரு அடியாக போடலாம். மூடாதேங்க, இதை அப்புறம் அத்திராக்கிற கஷ்டம். மெதுவாக மூடினா இதால் ஆவி வரைக்கும் தெரியும் புட்டு அவிஞ்சிட்டு உண்டு. எப்படியும் ஒரு 20 நிமிஷம் வந்தாலும் இந்த புட்டு எப்படி அவிஞ்சிருக்குன்னு பாருங்க, சூப்பராக அவிஞ்சிருக்கு. இதை முள்ளுக்கரண்டியால் நீங்கள் கிண்டினாதான் அது உதிர்ந்து வரும், இல்லாட்டிக்கு கட்டி கட்டியாக இருக்கும். இதை எடுத்துட்டு நல்ல வாசமாக இருக்குது, தேங்காய் பூ எல்லாம் போட்டு அவிச்சது நல்ல வாசமாக இருக்குது. புட்டு ரெடி ஆகிக்குது. கோதுமமாக அவிச்சு இட்டலி சட்டியில் நீத்துப்பட்டி இல்லாமல் எப்படி அவிக்கலாம்னு சொல்லி அவிச்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிற நண்பர்களே, பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.